தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். கும்பராசி ஜூன் மாத பலன்கள். கும்பம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பலன்கள் எப்படி டீட்டெயிலாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, சனி வந்து இந்த ராசிக்கு அதிபன். ஸோ சனி இந்த ராசிக்கு அதிபனாக இருந்து வக்கரமடைகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 30 நாட்களும், ஜூன் மாதம் 30 நாட்களும் சனி வந்து வக்கரமடைஞ்சு பின்னோக்கி தான் வரும். ஸோ இதில் வந்து 12th ஹவுஸில் இந்த சனி வந்து பொசிஷன் ஆகிருக்கு. முதல் சுற்று 7.5 சனி அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு 28 இயர்ஸ், ரஃப்லி 28 to 30 இயர்ஸ்க்குள்ளே முதல் சுற்று 7.5 சனி நடக்கிறவங்களாக இருந்ததுன்னா, இந்த கும்பராசியாக இருந்தீங்கன்னா, இந்த சமயம் வக்கரமடைகிற சனி, விரைய சனி, 7.5 சனி எல்லாம் சேர்ந்து குழப்பமான சூழ்நிலையை உண்டு பண்ணும். நினைக்கிறபடி ஒரு திட்டம் நடக்காது, கோர்ஸ் நம்ம நினச்ச மாதிரி படிக்க முடியாது, அதில் சில தடங்கல்களை உருவாக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த சேலஞ்சை முறியடிக்கிறது தான் உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த். ஜாபில், கரியரில் ஏதோ ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பட் அதை எந்த அளவுக்கு நீங்கள் டாலரேட் பண்ணிக்கிறது தான் அது சோதனையாக இருக்கும். லைஃபு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட அந்த கல்யாண வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், அது அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுற டைம் தான். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டீப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சனி வக்கரமடைகிற இந்த காலம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்க்காத தருணங்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இது எல்லாருக்குமே எப்படி தான் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, நாட் ஃபார் ஆல். உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி வலுவாக இருந்தார்னா, தனியாக இருக்கிற சனி உச்சம் பெற்றிருக்கு, அல்லது நல்ல சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்குன்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. இல்லை கன்ஜக்ஷன், கூட்டணி, சனி வந்து எந்த கிரகத்தோட கூட்டணி ஆகிருக்கு, இதை பொறுத்து தான் பலன்கள் நடக்கும். lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல உங்கள் பேர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்பொழுது அதில் உள்ள சனியுடைய அந்த ரீடிங் எடுத்துப்பீங்க. அதை பேஸ் பண்ணி இந்த கோச்சார பலன்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது சனி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் விரயமான சனியாக இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுங்க. கும்பத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த கும்பத்தில் அவிட்டம், சதயம், அதுக்கடுத்து வரக்கூடியது பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களை நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். சனி திசையோ, இல்லை ஒருவேளை ராகு திசையோ, இல்லை இந்த சனி சனி திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, இந்த மாதிரி இருந்தாலோ இந்த மாதம் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் வக்கரமடைஞ்சிருக்கு, சூரியன் வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கு, புதன் ராகுவோட கன்ஜெக்ஷன், கும்பத்திலேயே செவ்வாய் மந்தோட பிகினிங். இதுவே வந்து உங்களுக்கு அந்த கரியர் பிளானட் வந்து எப்போ கும்பத்தில் இருப்போ அது ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை இருக்குமா போயிடுமா, நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா கண்டினியூ பண்ண முடியும், இருந்தால் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமா ரன் பண்ண முடியாதா, இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்டை ஷிஃப்ட் பண்ணிடலாமா, இல்லை இதை விட்டுடலாமா க்ளோஸ் பண்ணிடலாமா, இந்த மாதிரி மல்டிபிள் தாட்ஸ் போகும். கும்பத்துக்கு எப்பெல்லாம் சனி 12 வருதோ அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இழப்பு விரயத்தையும் பண்ணும். குரு அந்த 12ஆம் இடத்துல, நீச்சம், வக்கரம். ஸோ நீங்கள் எல்லா பிளானட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வக்கரம் அடையும், செவ்வாய் 1st ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். குருவும் சனியும் என்ன பண்ணது, 12ஆம் இடத்துல விரயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. கேது 11ல பெரிய ஆதாயம் இல்லை. ராகு வந்து 5ஆம் இடத்துல, இன்னும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம். புதன் 5ல ராகுவோட, சுக்கரன் சூரியனோட, செவ்வாய் மட்டும் தான் தனியாக இருக்குது, அது 2nd ஹவுஸில் மறுபடியும் 18th ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ டோட்டலாக கும்பத்துக்கு நீங்கள் மேரேஜ் பலன் எடுத்தாலும் பெருசாக பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியாது. 12ல வந்து குரு, இப்போ பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம், அடுத்து சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு இழுபறி. குடும்ப வாழ்க்கை, பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்தோம்னா 12ல சனி இருக்கும்போது ஒரு அன்வான்ட் கிளாஷஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத சில கன்ஃபியூஷன்ஸ். ஸோ செவ்வாய் 1st ஹவுஸில் இருக்கிறதுனால எய்ம் அதிகமாக இருக்கும், கோல் எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணுன்ற எண்ணங்கள் இருக்கும், பட் ரிசல்ட் கொடுக்குமா, ரிசல்ட் அதுக்கு ஃபேவராக இருக்கா, அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லை. ஓகே, இப்போ சுக்கரன் வந்து 4th ஹவுஸில், அதாவது கும்பத்துக்கு 4ஆம் இடத்துல, இந்த சுக்கரன் வக்கரமடைஞ்சு 25ஆம் தேதி வக்கர நிவர்த்தி, இது இன்னும் சுகஸ்தானாதிபதி வக்கரமடைகிற காலம். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும், மெயினாக ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க, வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க. ஒரு வாகனம் வாங்குறதா இந்த சமயத்தை உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர்.
ஏன்னா நாலில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது ஏதாவது சொத்துக்கள் வாங்குறது இல்லைனா வண்டி வாங்குறது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுலாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். கடன்கள் எப்போ வரைய சனி இருக்கும்போது அதிகமான கடன் வாங்காமல் இருந்தால் நல்லது, கடன் கொடுக்காமல் இருந்தால் இன்னும் நல்லது. சில பேர் தான் கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க, ஃப்ரெண்டாக இருக்காரு இல்லைனா நண்பரை உறவுகளாக இருக்காங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும்ட்டு. சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து தவறான விஷயமாக போய் முடியும். இந்த சமயத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது, அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட் செக் பண்ணால் தான் அது புரியும். ஸோ ஓவராலாக அந்த கும்பத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் இருக்குது? பி சேஃப், கான்ஷியஸாக இருங்க, ஜாபில் உள்ளவங்க ஜாபை லூஸ் பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா இது வந்து ஒரு அன்சர்டைன் டைம், நிலையான விஷயம் எதுவும் நடக்காது, நிலையற்ற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சும்மா நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை வந்து தேவையில்லாமல் தூண்டி விடுவாங்க, கோவப்படுத்தி பார்ப்பாங்க, உங்களை கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்க்குறது டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி டைம் தான் இது. நீங்கள் ஏர்ன் பண்ண உங்களுடைய சேவிங்ஸை எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கணுமோ அதை பார்த்துங்க. டோன்ட் லூஸ் மணி, சேஃபாக இருங்க, கான்ஷியஸாக இருங்க. இந்த மாதம் இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மேபி இந்த பிளான்டுடைய ட்ரான்சிட்டை பேஸ் பண்ணி சில சேஞ்சஸ் வரலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய ட்ரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டென்ட் அதாவது உங்கள் லக்னம் மாறி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுன்னா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்போவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் நான் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு வக்ர பலன்கள். குரு வந்து ஒரு சுப கிரகம், இந்த முறை 4 மாதங்கள் வக்ரமடைஞ்சு பின்னாடி வரும். மே மாதம் 14 தேதி இந்த குரு வக்ரமடைஞ்சு செப்டம்பர் மாதத்தில் 13 தேதி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது, கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ குரு வக்ரமடைஞ்சால் நன்மை தருமா தீமை தருமா, 12 ராசிகளுக்கு என்ன பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அது ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகம் வக்ரமடையும் பொழுது கெடுப்பலையும் அதிகம் தர்றது கிடையாது. சுபகிரகம் வக்ரமடையும் பொழுது இன்னும் சுபத்தன்மைகள் என்னென்னலாம் விடுபட்டு இருக்கோ, என்னெல்லாம் நம்ம பாக்கி வச்சுருக்கோமோ அதை வந்து மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்படி தான் அந்த குரு. சில ராசிகளுக்கு குரு வக்ரமடையும் பொழுது அவருடைய காரியங்கள் தடைப்படும், சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரி, இப்போ எப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு வக்ரமடையும் பொழுது அதாவது மகரம்ல இருந்து தனுசு ராசிக்கே இந்த குரு வக்ரமடையும் பின்னோக்கி வரும், ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கே பின்னாடி வரும். ஏன்னா குரு வந்து அதிசார பெயர்ச்சியாக தான் போயிருக்கு இப்போ பின்னாடி வரப்போகுது. அப்போது ஜூலை மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தனுசு ராசிக்கு உள்ளே இருக்கும், வக்ரமடைஞ்சிருக்கும்.